நாங்க ஒரு நரி கூட்டம், எங்களை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. யார் அந்த நரி கூட்டம்? ஆலன், சொல்றேன். காது கேக்குதா இல்லையா உங்களுக்கு சீரியஸா? எனக்கு ஒண்ணுமே புரியல. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் கொடுத்து போறேன். அவன் வாய்ஸ் கொடுக்காம போறானா? எனக்கும் வாய்ஸ் கொடுக்காம டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் ஆட் பண்ணி விட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா சப்டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சப்டைட்டில் கூட போட தேவை, ஹைடன் பிளேஸ்க்குலாம் சப்டைட்டில் கூட போட தேவை, எதுவுமே போடாம வந்து பாத்தீங்கன்னா நானும் போட தெரியும். ஸோ வாய்ஸ் கொடுக்காம போறதெல்லாம் ஈஸி. ஸோ நான் சொல்றேன் பாருங்க, வாய்ஸ் கொடுக்காம போறது எப்போ நீ ஈஸி சொல்லுவானுன்னா ஜஸ்ட் எடிட் மட்டும் தான் பண்ணணும். நான் வாய்ஸ் கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா எத்தனை தடவை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கட்டாய் கட்டாய் பேசணும், எத்தனை தடவை வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ வராது. ஸோ அதெல்லாமே எனக்கு தான் தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக காப்பின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சு அப்லோட் பண்ணுன்றது எனக்கு தான் தெரியும். அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். இதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறப்ப என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காது கேட்காது போல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சீரியஸாக காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம காப்பின்னு சொல்கிறவங்க மட்டும்தான், மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாருக்கும் இது கிடையாது. ஸோ நான் சொல்லி போடுறேன் அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா காது கேட்காதவங்க மட்டும்தான் இது. ஸோ அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி காப்பின்னு சொல்கிறதுலாம் காது கேட்காதுன்னு கூட வச்சுக்கலாம். ஓகே. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாப் 10. ஓகே கே. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ அகாடமியா? ஸோ அகாடமி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரேவேட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலாக மாற்றிட்டானுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுருக்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களாம் படிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா, ஸோ அந்த மாதிரி தான் பண்ணி வச்சிருக்காங்க. சரி விடுங்க பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்மி மேலே ஏறி வந்துடுறா, நீங்கள் உட்காந்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எதுக்காக சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓப்பன் பிளேஸ், அப்புறம் எதுக்காக நீ சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் துரத்துறாங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடி முடியாது. அதேமாரி பார்த்துட்டானா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் பவர் யூஸ் பண்ணுறது அந்த என்னது அந்த CR7 கேரக்டர்லாம் யூஸ் பண்ணால் மண்டிலே வைப்பானுங்க. ஓகே கேஸ். வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாப் 9. ஓகே கேஸ். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்க அப்படின்னா, ஸோ அப்சர்வேட்டரி. ஸோ அப்சர்வேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மரத்தில் ஏறலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு மரத்துலையும் ஏறலாம். இப்போ பார்த்துட்டே இருங்க. ஸோ வேறு லெவலில் இருக்கும் இந்த மரத்தில் பாருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சதே இந்த மரம் தான். ஸோ எதுக்காக அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தில் கொஞ்சம் ஒரு சொட்டு கூட வெளியே தெரிய மாட்டேங்குது. ஆட்டோட என்னடா இது அப்படின்னு பார்த்தா, சோமகாய் சீரியஸாக வேற லெவலில் இருக்கு மரத்தில் உட்காந்தாலே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்கியாச்சு. ஸோ எதுக்காகடா நீ அதுக்குள்ளே கீழே குதிச்ச? கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எமோட்டெல்லாம் போடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது பக்கத்து மரத்துக்கு இறங்குது தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு போயிட்டே இருக்கும், நம்மளும் டக்குனு பேசிட்டே போயிட்டு இருக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து போனால் இந்த மரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை உட்கார முடியும். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக உட்காந்துருக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ வாங்க வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாப் 8. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு அப்படின்னா, ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அகாடமியில் தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் தான். ஸோ அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடிச்சிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாலியாக உட்காந்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான பிளேஸுக்கு. ஸோ என்னடா நீ மரத்தில் வரதே போடுற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மரம் தான் வேறு லெவலு கைஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா பொய்யெல்லாம் சொல்லலை. ஸோ இதான் உனக்கு இருக்குதுரா, நீ இதனால தானே இதை பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ அதெல்லாம் கிடையாது. இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி இல்லை, வேற மாதிரி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப
ரொம்ப சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். எதுக்காகனு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலே இருக்கிறது கீழே பார்த்தா தெரியாது. ஸோ அதான் விஷயமே. ஸோ வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷூட் பண்ணுற அந்த விஷயத்தெல்லாம் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எதுவும் ஒன்று பண்ணாமல் இருந்தால் தெரிய மாட்டீங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கம்மனு இருக்கிறாங்க தெரியாமல் இருந்துட்டு போய் நான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க நெக்ஸ்ட் பார்த்துட்டுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா இதில் இன்னும் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா. ஸோ அதே மாதிரி ஒரு மரம் இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இதையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதையே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹேங்கர். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேங் ஓவர் ஹேங் ஓவர்லேயே வாயில் வருது. ஸோ அது பார்த்தீங்கன்னா பார்த்து போயிடுங்க. ஸோ ஹேங்கரில் இருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு மரம் தான். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காரலாம். ஸோ ஓகே கேஸ், வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாப் 7. ஓகே கே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கட்லிஷ்வா கிடையாது. ஸோ கட்லிஷ்வாலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக்கு போக போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அகாடமியை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து அடித்த உடனே எங்கடா வருவா அப்படின்னு பாருங்க. ஸோ இங்கே வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பார்த்துட்டும் காப்பின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த க்ளோவில் போட்டு ஏறிப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவில் வேஸ்ட் பண்ணாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏறி இருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இது அது ஒன்னாண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேசலாம். ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை க்ளோவில் போட்டு யாருனா ஏறிந்தால் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி போனால் இதையும் காப்பின்றாங்க. ஸோ காப்பின்னு சொன்னால் எனக்கு மேட்டர் இல்லை. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுட்டு பேசுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை காப்பி அடிச்சிருந்து காப்பின்னு சொன்னால் பரவாயில்ல. நேற்று சொல்லியும் போட்டதுக்கப்புறமும் காப்பின்றதுனால தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. ஓகே கே, ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்த்து வந்துடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாப் 6. ஓகே கே, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்க்குறீங்களா. ஸோ இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் காய்ஸ் அமைச்சாரு. ஸோ அவரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் எடுக்க முடியல. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா. ஸோ ஆமாம் காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது டேமில் இருக்குது. ஸோ இந்த டேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்தால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் அமைச்சாரு. ஸோ மேப் வந்தவொடனே அமைச்சிட்டாரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நேம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கால் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களோட நம்பர் அந்த இடத்துல வந்துச்சு. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா போய் தேடி தேடி பார்த்தா ஸோ நிறைய மெசேஜஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியல. ஸோ சாரி ப்ரோ. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மெசேஜும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொஃபைலே வந்து பார்த்தீங்கன்னா என்னால் செக் பண்ண முடியல. ஸோ அவர் ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருப்பாரு. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பண்ணேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஓகே கே, ஸோ வாங்க நெக்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாப் 5. ஓகே கே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த தென்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு க்ளோவில் போட்டுக்கோங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த தென்னை மரம் எதுக்காக வேறு லெவல் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவில் போட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ வேகம் வர அப்படின்னு கேட்கலாம். ஸோ சிஆர்7 கேரக்டர் தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ க்ளோவில் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னா, ஸோ சிப்ளைனில் போகிறப்ப என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இறங்குங்க. ஸோ கரெக்டாக இறங்கணும், அதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம். இறங்குனதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லைட்டாக நான் வந்து போனதுக்கப்புறம் க்ளோவில் உடச்சு விட்டுருக்கேன். உடச்சு விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ என்னடா அனுப்பிங்களா, ஸோ பாருங்கள் வெயிட் பண்ணி. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ இது எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ மாஸ் எலக்ட்ரிக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சென்டோசா போகிற ஒரு சிப்ளைனில் இருக்குது. ஸோ உடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்குள்ளே போய் உட்காந்துப்பீங்க. ஸோ எங்கடா போனேன் அப்படின்னு பார்த்தா இந்த மரத்துக்கு உள்ளே போய் உட்காந்துக்கிறான் ஆட்டோட. என்னடா இது அப்படின்னு பார்த்தா, ஸோ வேறு லெவலில் இருக்கும். இப்போ பாருங்களேன், நான் இருக்கிறதே தெரியாது, எனக்கே தெரிய மாட்டேது, அப்புறம் எங்கே தான் எனிமிக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் மெயினான பிளேஸில் நாளைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் மெயினான ஒரு மரம். ஸோ மெயினாக எப்படின்னு சொல்கிறது, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு ஜோன் வந்துடும். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஜோன் என்ன தாண்டி போயிடுச்சு. ஸோ விடுங்க பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சால் இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போடுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மரத்தில். ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மெயினான பிளேஸில். ஓகே கே, ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாப் 4. ஓகே கே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கரில் இருக்குது. ஸோ இது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வாட்ச் டவர் இருக்கு இல்லையா. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவில் போகிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவில் போட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான வந்து மொத்தம் 3 க்ளோவில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 க்ளோ நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ட்ரை மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் வந்து நாங்கள் வந்து நாங்கள் தெரிஞ்சிடலாம் போல. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஜம்ப் பண்ண முடியல. ஆட்டோட எப்பறம் அப்புறம் ஜம்ப் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறீங்களா. ஸோ வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன். ஸோ இங்கேருந்து வந்து மேலே எப்பறம் உங்கள் டீமேட்டோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்குறீங்களா. ஸோ அதெல்லாம் தேவையில்ல, இன்னொரு க்ளோ இருந்தாலே போதும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே இறங்கி பண்ணுற பாருங்க. ஸோ அதே மாதிரி தான் கீழே இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து வைக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கீழே இறங்கி ரொம்ப கீழே இறங்கியாக போடுங்க நான் போட்ட மாதிரி. ஸோ அந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமேட்டோட ஹெல்ப் எதுவுமே தேவையில்ல. ஸோ நீங்கள் 4 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக போய் உட்காந்துட்டு இந்த இடத்துல சர்வே பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு வேறு லெவலான பிளேஸுக்கு. ஸோ எங்கடா போய் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறீங்களா. ஸோ இங்கே தான், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனிமி கண்டுபிடிக்க மாட்டேன் அப்படின்னு கேட்குறேன். ஸோ நீங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் கம்மனு இருந்தால் கண்டுபிடிக்க மாட்டான். ஸோ மற்றபடி சும்மா ஏதாச்சும் ஒன்று சுட்றேன் அப்படி இப்படின்னு இருந்தால் கண்டுபிடிச்சிடும். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரினேட்டை குக் பண்ணிலாம் அடிப்பான். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கம்மனு இருந்தால் கம்மனு ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகே கே, ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாப் 3.
ஓகேங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸோ வேற லெவலில் இருக்கும் இந்த மரம். ஸோ பங்கமாக இருக்கும் பாருங்களேன். ஸோ பார்த்துட்டே இருங்க. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வச்சிருக்க மாதிரியே வச்சுக்கோங்க. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சதுக்கப்புறம் அப்படியே என்னடா இது அப்படின்னு பார்த்தா, ஸோ இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உக்காஞ்சா எனிமிக்கு தெரியாத ஆளா அப்படிங்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக தெரியாது. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மரத்துக்குள்ளே ஃபுல்லாக போயிடுறீங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதனால தான் கை சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வேறு மரத்தை கூட பாருங்களேன். ஸோ எனிமி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதே மீறி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கை கால வச்சுட்டு கம்முல் இல்லாமல் சுட்டுதோ இந்த மாதிரி என்ன மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா CR7 கேரக்டர்லாம் போட்டு காமிச்சிங்கன்னா அங்கேருந்து ஷாட்டு வைப்பாங்க. ஸோ அதையும் சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அது எதுக்காக சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் அடி வாங்கிடக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான். ஓகே கேஸ், வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்த்து வந்துடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாப் டூ. ஓகே கேஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்க்குறீங்களா? ஸோ இது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவில் போடுங்க. ஸோ இந்த மாதிரி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ன முடிச்சு விட்டாங்க. சரி விடுங்க பார்த்துவோம். ஸோ ரூனே ப்ரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏற போகிறாரு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பொச்சனாகன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் ப்ளேஸ் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டே துணையை இறங்கிடாதீங்க, அதையும் சொல்லிக்கிறேன். எதுக்காக பார்த்தீங்கன்னா லூட்டு கிடைக்காது. ஸோ வெறும் 2 இதில் எப்படின்னு தெரில. ஸோ நம்மளுக்கு நார்மல் பொச்சனாகல் வந்து பார்த்தீங்கன்னா லூட்டே கிடைக்காது இந்த இடத்துல. ஸோ அதனால தான் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகடா நீ இப்படி சொல்கிற அப்படிங்களா? ஸோ ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எங்கேயே விழும். ஸோ அதனால தான் ஓகே வாங்கணும். நெக்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாப் 1. ஓகே கே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்க்குறீங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாப் 1, டாப் 2, டாப் 3 அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கில் எடுத்துக்காதீங்க. ஸோ ஜஸ்ட் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹைடிங் பிளேஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக டாப் 1, டாப் 2, டாப் 3 போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நம்பர் அவ்வளோதான். ஸோ அப்படி மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக தெரியும். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் கொச கொசன்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியாது இல்லையா? ஸோ அதனால தான் மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்ப்பை போட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய் உட்காந்துச்சின்னா சீரியஸாக வேறு லெவலுக்கு. ஸோ எதுக்காக அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி சொல்லலாம் வந்திருக்கு, நிறைய தடவை வந்திருக்கு. ஸோ நான் விளாடிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் பிளேஸ் எல்லாம் வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்த பிடிச்சிங்கனாலே நீங்கள் தான் வெயிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படினு சொல்லுங்கள். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஸ் ஆஃப் பண்ணு. மறக்காம நான் சப்ஸ்கிரைப் பண்ணி டாடா பாய் கேஸ் தெரியல. சந்திரன் டாடா பாய் பாய்.